மக்கா சோளத்துல முத்துக்களோட எண்ணிக்கை குறையறதுக்கும் எடை குறையறதுக்கும் சோளத்தோட ஒட்டுமொத்த சைஸுமே குறையறதுக்கும் என்னென்ன காரணங்கள்? இப்ப நம்ம பண்ற ரொம்ப சின்ன சின்ன தவறுகள் தான் மகசூல் இழப்புக்கு காரணமா இருக்கு. அப்படி என்னென்ன தவறுகளால நமக்கு மகசூல் இழப்பு ஏற்படுது, அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தண்ணி. இப்போ சோளம் அப்படிங்கிறது ஒரு வாட்டர் சென்சிட்டிவ் கிராப், அதாவது தெளிவாக சொல்ல போனால் சோளம் அப்படிங்கிறதுல தண்ணியை நீங்கள் அதிகமாக கொடுத்தாலும் பிரச்சனை, தண்ணியை கம்மியாக கொடுத்தாலும் பிரச்சனை. ஸோ அதனால் தண்ணி அப்படிங்கிறது போதுமான அளவில் இருக்கணும். இப்போ சோளத்துக்கு வந்து நீங்கள் சரியான நேரத்தில் தண்ணியை நீங்கள் கரெக்டாக பாய்ச்சலை அப்படின்னா, அதாவது ஆரம்ப நில வளர்ச்சியில் தண்ணி அதிகமாக தேவைப்படும், அதே மாதிரி பூக்கிற நேரத்தில் தண்ணி அதிகமாக தேவைப்படும், அதே மாதிரி அந்த மணிகள் ஃபில்லாகிற நேரத்துலையும் தண்ணி தேவைப்படும். ஆனால் எல்லாமே தண்ணி வந்து ஒவ்வொரு நேரத்துலையும் வேறு வேறு மாதிரி தேவைப்படும். இந்த தண்ணி அப்படிங்கிறது சரியாக போகலை அப்படின்னா முத்துக்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சோளத்தோட ஒட்டுமொத்த வெயிட்டுமே இந்த தண்ணியாலேயே உங்களுக்கு வந்து தடைபட ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி சோளம் அப்படிங்கிறது நல்லா ஒரு பாலிஷாக வராமல் ஒரு மாதிரி சுணங்கி ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே தண்ணி சரியாக போகலைன்னா கண்டிப்பாக வரும். இப்போ சோளத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூக்கிற நேரத்தில் கட்டாயமாக தண்ணி கொடுத்தே ஆகணும். இப்போ உங்கள் மண் பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த தண்ணி அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க மண்ணை சார்ந்து தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ மண் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, ஏன்னா தண்ணி பாய்ச்சினா ஒரு ரெண்டு நாள் நிற்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு தண்ணி கொடுத்தாலே போதும். இப்போ இதுவே ஒரு மண் வந்து மணற்பாங்காக இருக்குது அப்படின்னா தண்ணியை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்கணும். அதாவது தண்ணியை வந்து ஒரு 8 நாளைக்கு ஒரு தடவை, 10 நாளைக்கு ஒரு தடவை, 3 தடவை கொடுக்குற மாதிரி இருக்கும் பூக்கிற நேரத்தில். ஸோ தண்ணி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான காரணம் மகசூல் குறையிறதுக்கு. அடுத்தது இடைவெளி. ஒரு தாவரத்துக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுற முதல் சத்து எது அப்படின்னா சூரிய ஒளி, அடுத்தது நீர், அடுத்தது காற்று அப்படின்னு கூட வச்சுப்போம். இப்போ நீங்கள் செடியை வந்து ரொம்ப நெருக்க நெருக்க நட்டீங்க அப்படின்னா முதல்ல சூரிய ஒளிக்கு தட்டுப்பாடு வரும். இந்த சூரிய ஒளிக்கு தட்டுப்பாடு வர்றப்ப ஒளிச்சேர்க்கையோட விகிதம் குறைய ஆரம்பிக்கும். ஒளிச்சேர்க்கையோட விகிதம் குறையுது அப்படின்னா இப்போ உங்களுக்கு முத்து ஃபில் ஆகணும்ல, அந்த முத்துக்கு ஃபில் ஆகுறது வந்து சூரிய ஒளி மூலமாக தயாரிக்கிற உணவு தான் அந்த முத்துக்குள்ளே போய் ஃபில் ஆகுது. புரதங்கள் வந்து இப்படி தான் நிரம்புது. இப்போ உங்களுக்கு சூரிய ஒளியோட விகிதம் அப்படிங்கிறது தாவரத்துக்கு வந்து நிழலால் தடப்படுது அப்படின்னா, மற்ற செடியாலும் உங்களுக்கு நிழல் அடித்து இங்கே சூரிய ஒளி தடப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு முத்துக்கள் அப்படிங்கிறது ஒழுங்காக ஃபில் ஆகாது. அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு காரணம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்குற தண்ணி, கொடுக்குற உரம் எல்லாத்துக்குமே உள்ள போட்டி அப்படிங்கிறது நிலவ ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நெருக்கமான நட்டால் நமக்கு மகசூல் அதிகரிக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு நட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மகசூல் குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு நடவு முறை அப்படின்னு பேசிக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ரெண்டு சோளம் இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு சோளத்துக்கு இடையில் மினிமம் 20-30 சென்டிமீட்டர் வரைக்கும் இடைவெளியை விட்டுக்கோங்க. அதாவது சுருக்கமாக சொல்ல அப்படின்னா ஒரு சாணை விட கொஞ்சம் அதிகமாக இடைவெளி விட்டு நடுங்க, ஒரு சாணுக்கு கொஞ்சம் அதிகமாக இடைவெளி விட்டு நடுங்க. ஸோ அது உங்களுக்கு நல்ல பயனை தரும். அதே மாதிரி ரெண்டு வரிசைக்கு இடையில் மினிமம் 2 அடியாவது இடைவெளி விட்டு நடவு. மூணாவது காரணம் என்பிகே சிஎம்எஸ், அதாவது பேரூட்டம் இரண்டாம் நிலை சத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சோளம் அப்படிங்கிறத ஒரு பலூன் மாதிரி நினச்சிக்கோங்க. சோளத்தில் உள்ள ஒவ்வொரு முத்துமே ஒரு பலூன் மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ பலூனை வந்து ஒரு ஊதாத பலூனை வந்து நம்ம காற்றை வச்சு ஃபில் பண்ணுறப்ப அந்த பலூன் வந்து விரிஞ்சிக்கிட்டே வரும், அதுக்குள்ளே வந்து காற்று நிரம்பிக்கிட்டு இருக்கும், அது பெருசாக ஆகும். இதே மாதிரி தான் சோளத்துலேயும் பிரின்சிபல். உங்களுக்கு புரிகிறதுக்காக இப்படி சொல்கிறேன். அதாவது இந்த சோளம் விரிகிறது அப்படிங்கிறது வந்து உள்ளே வந்து புரதங்கள் வந்து நிரம்புது. ஸோ அப்போ சோளத்தோட வெளிப்புற லேயர் வந்து செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செல் பிரிதல் மூலமாக ரொம்ப வேகமாக இந்த செல்கள் அப்படிங்கிறது பிரிஞ்சு 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 அந்த சோள முத்துக்களை வந்து வளர வச்சுக்கிட்டே வரும். உள்ளே வந்து முத்துக்கள் வந்து இது உள்ளே வந்து புரதங்கள் அப்படிங்கிறது நிரம்பிக்கிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த முத்துக்கள் அப்படிங்கிறது ஃபில் ஆக ஆரம்பிக்குது. இப்போ அந்த செல் பிரிதல் அப்படிங்கிறது ஒழுங்காக நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல புரதங்கள் அப்படிங்கிறது உள்ளே போய் ஒழுங்காக சேராது. ஸோ அப்போ அந்த செல் பிரிதலுக்கு எந்த சத்துக்கள் முக்கியம் அப்படின்னா கால்சியமும் நைட்ரஜனும். ஸோ அதாவது யூரியா போடுறீங்கல்ல, யூரியாவும் இப்போ கீர்த்தி மாதிரி உரத்தை போடலாம், ஜிப்சம் போடலாம், இந்த மாதிரி உரத்தெல்லாம் நீங்கள் ஒழுங்காக கொடுக்கல, பற்றாக்குறையாக கொடுக்குறீங்க அப்படின்னா செல் பிரிதல் நடக்காது, இதனாலேயும் மகசூல் நமக்கு அடி வாங்கும். அதே மாதிரி பொட்டாசியம். இப்போ தண்ணி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம், ஆனால் தண்ணியை ஒழுங்காக பயிர் எடுத்துக்கிறதுக்கும் அந்த தண்ணி வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் சோளத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் பிரிஞ்சு போகிறதுக்கும் பொட்டாசிய சத்து அப்படிங்கிறது ரொம்பவுமே அவசியம். ஸோ பொட்டாசிய சத்து உங்களுக்கு குறையுது அப்படின்னா தண்ணியும் ஒழுங்காக பயிருக்கு போகாது, நீங்கள் எவ்வளோ உரத்தை கொடுத்தாலும் பயிர் ஒழுங்காக பிரித்து எடுத்துக்காது, நீங்கள் உரம் கொடுத்தாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும், பொட்டாசிய சத்து பயிரில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா.
அதே மாதிரி இந்த புரதங்கள் அப்படிங்கிறது முத்துல போய் ஃபில் ஆகுது அப்படின்னு சொன்னோம்ல, அந்த புரதங்கள் வந்து சல்ஃபர் இல்லை அப்படின்னா அதுவும் போய் ஒழுங்காக ஃபில் ஆகாது. ஸோ உங்களுக்கு என்பிகே அப்படிங்கிற மூணு சத்துக்கள் கட்டாயமாக மண்ணில் இருக்கணும். அதே மாதிரி சிஎம்எஸ் அப்படிங்கிற மூணு சத்துக்களும் பயிருக்கு நீங்கள் கொடுத்தாகணும். உரங்கள் பற்றி நம்ம அடுத்து வர்ற வீடியோவில் நம்ம பேச போகிறோம். உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு உர அட்டவணையும் நம்ம வீடியோவில் போட போகிறோம். ஸோ அடுத்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இது வரைக்கும் ஏதாவது தகவல் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவையும் லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்மளோட கிராப்ஸ் கார்டன் வெப்சைட்டில் நம்ம மற்ற பயிர்களுக்கான உர அட்டவணைகளையும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது நாலாவது நுண்ணூட்டம். இப்போ இந்த நுண்ணூட்டம் அப்படிங்கிறது தாவரத்தில் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். பேரூட்டம் அளவுக்கு நம்ம மூட்டை கணக்கிலலாம் போட போகிறது இல்லை, கிலோ கணக்கில் தான் போட போகிறோம். ஆனால் அந்த கிலோ கணக்கும் இங்கே ரொம்ப நுண்ணூட்டங்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்ல போனால் சிங்கு, மாங்கனீஸு, மாலிப்டினம், போரான் இதெல்லாமே நுண்ணூட்டங்கள் தான். இப்போ பயிரில் வந்து சிங்கோ மாங்கனீஸோ குறையுது அப்படின்னா பயிரில் வந்து நீங்கள் தண்ணி பாய்ச்சறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்னா ஆனால் கூட வெயில் கொஞ்சம் அதிகம் அடித்தா கூட பயிர் வந்து ஒரு மாதிரி சுணங்கி போயிடும், ஒரு மாதிரி சொங்கி உங்களுக்கு வாடுறதில் வந்து டக்குன்னு காமிச்சிரும். இது வந்து நுண்ணூட்டச்சத்தோட ஒரு குறைபாடு தான். ஸோ பயிர் கொஞ்சம் வெயில் அடித்தா நல்லா தாங்கி வளர்கிறதுக்கு சிங்கு மாங்கனீஸ் மாதிரியான நுண்ணூட்டச்சத்துக்கள் அவசியம். அதே மாதிரி நுண்ணூட்டச்சத்துக்களில் இரும்பு இல்லை அப்படின்னாலும் பயிர் வந்து ஒரு மாதிரி பழுப்படிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நுண்ணூட்டச்சத்துக்கள் குறைஞ்சிச்சு அப்படின்னாலே அது பிரச்சனை தான். ஸோ நுண்ணூட்டச்சத்துக்களை நம்ம சரியான அளவில் கொடுத்தாகணும். இப்போ நுண்ணூட்டச்சத்துக்களை இந்த சோளத்துக்கு எப்பப்பெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பயிர் வளர்ந்ததுக்கப்புறம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இப்போ நீங்கள் கவர்மெண்ட்லேயே நுண்ணூட்டச்சத்துக்களை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ ஒரு ஏக்கருக்கு மினிமம் 5 கிலோ, 3-5 கிலோ பயிரை விதைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து மண்ணில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊனாரு. இப்போ இல்லை நாங்கள் வந்து ஊனியாச்சு, இப்போ மைக்ரோ இது நுண்ணூட்டத்துக்கு எதுவுமே நாங்கள் ஸ்பெஷலாக கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஊனி ஒரு 15 நாளுக்குள்ளே நம்மளோட மைக்ரோஃபிக்ஸு ஒரு 6 லிட்டரை ஏக்கருக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். அதே மாதிரி பூக்கிறதுக்கு ஒரு 5-6 நாள் முன்னாடி இன்னொரு ஸ்ப்ரே கொடுக்கலாம். இப்போ அதுக்கு மைக்ரோஃபிக்ஸ் அப்போ எந்த எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா ஏக்கருக்கு 1 லிட்டர் அளவுக்கு கொடுக்கலாம். ஒரு டேங்குக்கு 100 மில்லி போட்டு 10 டேங்க் வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மூலமாகவும் நம்ம நுண்ணூட்டச்சத்துக்களை பயிருக்கு கொடுக்க முடியும். ஸோ நுண்ணூட்டம் பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவோட எண்டில் ஒரு வீடியோ இங்கே தெரியும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் எதுக்காக இந்த 4, அதாவது தண்ணி, இடைவெளி, என்பிகே, அப்புறம் சிஎம்எஸ், கடைசியாக நுண்ணூட்டம், இந்த 4 பற்றி மட்டும் பேசியிருக்கேன் அப்படின்னா இதுதான் நம்ம தெரிஞ்சு பண்ணுற தவறுகள். இது இல்லாமல் நமக்கு பூச்சியால் பிரச்சனை வரும், களையால் பிரச்சனை வரும், இதெல்லாம் நம்மளை மீறின செயல்பாடுகள். இதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எதனாலலாம் பிரச்சனை வரும், அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நுண்ணூட்டம் பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள்.